ஜாதிய வேற்றுமைகளால் மாணவர்கள் தென்பகுதியில் தாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு பாத பூஜை செய்ததற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்வது அவர்களுக்கு மரியாதை செய்வது. மாணவர்கள் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வைக்கப்படுகிறார்கள். பணியிடை மாற்றம் அவர்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். முதல்ல தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை ஒரு முறையாகத்தான் நடைபெறுகிறதா என்று எனக்கு தெரியல. பல இடங்களில மாணவர்கள் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வைக்கப்படுகிறார்கள். போலி NSS முகாம்கள் நடத்தி பாலியல் குற்றங்கள் வரை நடைபெறுகிறது. ஜாதிய வேற்றுமைகளால் மாணவர்கள் தென்பகுதியில் தாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு பாத பூஜை செய்ததற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்வது அவர்களுக்கு மரியாதை செய்வது, இது நம் கலாச்சாரத்தோடு ஒன்றியது, ஆக இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார். அதே போல இன்று ஒரு சொற்பொழிவு நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியரை பதவி நீக்க மாற்றம் செய்திருக்கிறார்கள். பணியிடை மாற்றம் அவர்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். பள்ளி கல்வித்துறை எந்த அளவிற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, நான் அந்த சொற்பொழிவுக்குள் போகவில்லை. ஆனால் அவர்களுக்கு உங்களை சென்று பார்த்திருக்கிறார்கள், அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் அங்கே நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இவையெல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் நான் ஒன்றை கண்டனத்தை சொல்கிறேன். எதை எடுத்தாலும் அதை RSS கூட இணைப்பது மிக தவறானது. RSS ஒரு சேவை இயக்கம், மாபெரும் இயக்கம். என்னை போன்றவர்கள் எல்லாம் ஒரு மாற்று அரசியல் கட்சியில் சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். RSS சேவையை பார்த்துதான் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஈடுபடுத்திக் கொண்டோம். அதனால எதை எடுத்தாலும் RSS RSSக்கு எதிராக மாணவர்கள் போராடுகிறார்கள் என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் தான் ஒரு வரைமுறை இல்லாமல் எந்த வகையில் பள்ளி கல்வித்துறை நடைபெறுகிறது என்ற ஒரு வழிமுறையே இல்லாமல், விதிமுறையே இல்லாமல் பள்ளி கல்வித்துறை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முதலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இல்ல நான் அதாவது நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை நான் கேட்கிறேன். நிகழ்ச்சி எப்படி நடந்தது? பள்ளி கல்வித்துறை அனுமதி கொடுக்காமல் நிகழ்ச்சி நடந்ததா? பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நிகழ்ச்சி நடத்தியவர் பார்த்திருக்கிறாரு, அதற்கு என்ன அவர்கள் பதில் சொல்கிறார்கள்? நான் நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது? நிகழ்ச்சி நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் எப்படி அவர்கள் மாற்றப்பட வேண்டும்? ஆக முதலில் பள்ளி கல்வித்துறை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை அவங்க பதில் சொல்லட்டும். பள்ளி கல்வித்துறை எதற்கு அனுமதி அளித்தார்களா, அனுமதி அளிக்கவில்லையா? அவர்கள் ஏன் அந்த சொற்பொழிவாளர் இவர்களெல்லாம் பார்த்திருக்கிறார்கள், பார்க்கவில்லையா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அதனால அதுக்கு முன்னாலும் இல்ல, நான் கருத்தை நான் பார்க்கல. நான் என்ன சொல்றேன், பள்ளி கல்வித்துறை நீங்கள் அனுமதி அளித்தீர்களா இல்லையா, அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். இல்ல, நான் பள்ளி கல்வித்துறை அதுக்கு அனுமதி அளித்தார்களா இல்லையா, பள்ளி கல்வித்துறை அவர்கள் பார்த்தார்களா இல்லையா? எனக்கு கிடைத்த தகவல்கள் பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்தது என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்களை சந்தித்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை அனுமதித்ததா இல்லையா? ஆக நீங்கள் தலைமை ஆசிரியரை நீங்கள் பலியாடாக ஆக்குவதற்கு பதிலாக நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. பாத பூஜை நமது கலாச்சாரத்தில் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோருக்கும் செய்யப்படுகிறது, ஆசிரியர் பெருமக்களுக்கும் செய்யப்படுகிறது. பாத பூஜை என்பது ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்யப்படுகிறது. குழந்தைகள் நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு அடிபணிந்திருக்கு. அதாவது இது எல்லாமே பகுத்தறிவுக்கு எதிரானதுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்று ஒன்று இருக்கிறது. அதனால் அதை தவறு என்று சொல்ல முடியாது. அந்த சுயமரியாதை என்பது இவர்களுக்கு அதோட டெபினிஷனே இவங்களுக்கு தெரியலப்பா. சுயமரியாதை நான் கேட்கிறேன், வேங்கை வயல் என்னாச்சு? வேங்கை வயல்ல உள்ள பிரச்சனையை கண்டுபிடித்தார்களா? இன்னைக்கு முகத்துல வந்து கழிவுப் பொருட்களை பூசும் அளவிற்கு தமிழகம் சென்று கொண்டிருக்க,
ஏன் நீங்க அதுல ஏன் நீங்க அதுல பகுத்தறிவை பார்க்க மறுக்கிறீர்கள்? நீங்க பகுத்தறிவு என்பதே பகுத்து அறிவு நீங்கள் இல்லவே இல்லை என்பதுதான். பகுத்தறிவு என்பதற்கு உங்களோட டெபினிஷனே தப்பு என்பதுதான். கலாச்சாரத்தை பின்பற்றுவது பகுத்தறிவுக்கு எதிரானது அல்ல, பகுத்து அறிவதுதான் பகுத்தறிவு. நீங்க சொல்றது பகுத்தறிவு எல்லாருக்கும் ஒன்றுதான், அதனால பகுத்தறிவு என்பது பகுத்து அறிந்து கொள்வது. நீங்க சொல்ற பகுத்தறிவு கிடையாது என்பது எனது கருத்து. முதலில் அன்பில் மகேஷ், நீங்கள் எதற்கு என்ன முறையை கடைபிடிக்கிறீர்கள்? பள்ளியில் நீங்கள் எதை கடைபிடிக்கிறீர்கள்? நீங்கள் பள்ளியில் எந்த முறையை கடைபிடிக்கிறீர்கள்? இதற்கு அனுமதி கொடுத்தீர்களா கொடுக்கவில்லையா என்பதற்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லட்டும், அப்புறம் நான் பதில் சொல்றேன்.